அனைவருக்கும் வணக்கம், மிக்க நன்றி நண்பர்களே உங்களுடைய ஆதரவுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒவ்வொரு வாரமும் வந்து ஒரு சில பேசிக்கான டாபிக்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம். போன வாரம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் டைப் வந்து பற்றி நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அந்த பேட்டர்ன்ஸ் வந்து எப்படி நம்ம வந்து எடுத்தது, அண்ட் போன வாரம் நம்ம அதை பயன்படுத்தி எப்படி நிஃப்டியில் வந்து நம்ம ப்ராஃபிட்ஸ் எடுத்தோம் அப்படின்றதையும் போட்டிருந்தோம். அதை பார்க்காத நண்பர்கள் தயவுசெய்து ஒரு முறை போய் பார்த்துருங்க. ஸோ இந்த வாரம் நம்ம என்ன டாப்பிக்கை பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லா நண்பர்களும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே கேட்ட ஒரு விஷயம், நம்ம டெலிகிராமை ஃபாலோ பண்ணுற நண்பர்களுக்கு நிச்சயமாக தெரியும். என்கிட்ட கேட்ட ஒரு விஷயம் வந்து, எப்படி பிரதர் டைமிங்கில் ஸ்டாக்ஸை வந்து சூஸ் பண்ணுறீங்க, அண்ட் அதே மாதிரி இந்த பிரேக் அவுட் ஸ்விங் ஸ்டாக்ஸ் எல்லாம் போடுறது வந்து ரொம்ப அக்யூரஸியாக இருக்குது, எப்படி வந்து ஃபைன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ நான் பயன்படுத்தக்கூடிய ஒரு டாப் ஒரு 5 வெப்சைட்ஸு இதுதான் எப்படி வந்து பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் முக்கியமாக நான் எடுக்கிறேன். நாட் ஓன்லி ஃபார் பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ். ஸோ ஒரு ஸ்டாக்கை வந்து கரெக்டாக வந்து ஃபைண்ட் பண்ணுவோம். அந்த ஃபைண்ட் பண்ண ஸ்டாக்கை வந்து மேனுவலாக தான் இது பிரேக் அவுட் ஆகியிருக்கா இல்லையான்றதை கன்ஃபர்மேஷன் பண்ணுவோம். ஸோ இதை எப்படி நான் பண்ணுறேன், எப்படி நான் சூஸ் பண்ணுறேன் அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் முறை பார்க்குற நண்பர்களாக இருக்கீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தொடர்ச்சியாக நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு டைமிங்கில் கிடைக்கும். டெலிகிராமுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் ஆகிக்கோங்க. சரி வாங்க, ஃபஸ்ட்டு இந்த ஸ்விங் ட்ரேடிங் அதுக்கான விளக்கத்தையும் அண்ட் அதே மாதிரி இன்ட்ராடேக்கான விளக்கத்தையும் முதல்ல வந்து நீங்க புரிஞ்சுக்கணும். ஒரு பங்கு சந்தையில வந்து நம்ம ட்ரேட் பண்றோம் அப்படின்னா, இப்ப ஜஸ்ட் லைக் வந்து வாங்குறது விற்கிறது அப்படின்றது வந்து இப்போ வந்து ஒரு ட்ரேடிங்கா ஆயிடுச்சு. அப்படி கிடையாது. முதல்ல வந்து பங்கு சந்தையை வந்து கவனிங்க. எப்பவுமே சரி ட்ரேட் பண்ணணுன்ற மனநிலைமைக்குள்ளே டெய்லி நீங்கள் வந்து, இப்போ நிறைய பேர் வந்து லாஸ் ஆகிறது காரணம் என்ன தெரியுங்களா, அவங்களால வந்து ட்ரேட் பண்ண முடியாமல் தெரியாமலாம் கிடையாது. நீங்கள் நார்மலாக எடுத்துக்கோங்களேன், ஏதோ ஒரு ஸ்டாக் ஒரு டாப் கெய்னிங்கில் போதுங்க, ஓப்பன் ஆனோடனே இந்த ஸ்டாக்கில் கெய்னிங்ஸில் இருக்கா, நீங்கள் வாங்கினாலே குறைஞ்சது ஒரு 2 ரூபா 3 ரூபா ஏறாமல் இறங்கிறது கிடையாது. ஆனால் ஏறினாலுமே ஏன் ஏறுது, எதுக்கு இந்த ஸ்டாக்கை சூஸ் பண்ணோம், எவ்வளோ தூரம் ஏறும், நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாதது தான் பிரச்சனை. ஸோ நம்மளுக்கு எது பிரச்சனைன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான சொல்யூஷன் எங்கே கிடைக்குமோ அதை போய் தேடுங்க. வேறு ஒன்றுமே பண்ண தேவையில்லை. நீங்கள் இங்கே போய் பெய்டு கால் வாங்கணும், இங்கே போய்ட்டு இது ஒன்றுமே தேவை கிடையாதுங்க. நம்மளுக்கு எங்கே எது உங்களுக்கு பிரச்சனை அப்படின்றத முதல்ல நீங்கள் அதை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணி அதை மட்டும் தேடுங்க. அதை மட்டும் கண்டுபிடிச்சிட்டிங்கனாலே போதும். ஸோ எது நம்ம மைனஸோ, நம்ம மைனஸ் எது ப்ளஸ் ஆக்கணுன்றதை நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணிங்கனாலே போதும், நம்ம ஈஸியாக வந்து சக்ஸஸ் பண்ணிடலாம். ஸோ பங்குச்சந்தை வந்து ஒரு பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான ரூல் என்ன அப்படின்னா, இந்த டெக்னிக்கல் அனலைசிங் மற்ற எல்லா விஷயங்களுமே வந்து எதுக்காக பயன்படும் அப்படின்னா, ஜஸ்ட் மார்க்கெட்டுடைய நெக்ஸ்ட் ட்ரெண்ட் எப்படி போக வாய்ப்பு இருக்கும் அப்படின்றத ஓரளவுக்கு நம்மளால் கணிக்க முடியும். பட் என்னதான் ஓரளவுக்கு கணிச்சாலும் மார்க்கெட்டில் வரக்கூடிய நியூஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த உக்ரைன் அண்ட் ரஷ்யாவுடைய வாராக இருக்கட்டும், இப்போ இந்த தைவான் சைனா யூஎஸ் இந்த மாதிரியான இஷ்யூஸ், இல்லை கோவிட் இஷ்யூஸ், இதெல்லாம் வந்து சடனாக மார்க்கெட்டில் வரப்போ என்ன தான் டெக்னிக்கல் பிரேக் அவுட் கொடுத்து மார்க்கெட்ஸை வந்து ஒரு நல்ல ஒரு ஐபீக்கில் போனாலுமே இந்த மாதிரி ஒரு நியூஸ் வரப்போ எந்த டெக்னிக்கலையுமே மார்க்கெட் ஃபாலோ பண்ணாது. நல்லா புரிஞ்சுக்குங்க. ஸோ ஈஸியாக வந்து பிரேக் அவுட் பண்ணிட்டு போய்டும். ஒன்றும் இல்லை, சிம்பிள் எக்ஸாம்பிள்ஸ். இன்றைக்கி மார்க்கெட் வந்து தொடர்ச்சியாக நல்ல ஏற்றம் கொடுத்துட்டே இருந்தாங்க. இப்போ வெள்ளிக்கிழமை வந்து என்ன பண்ணாங்க, திடீர்னு வந்து எஃப்ஐஐ வந்து நேற்றுலேருந்தே நம்மளுக்கு வந்து பார்த்துருந்தோம், வேலைக்கிழமை மார்க்கெட்டில் செல்லிங். ஸோ இப்போ அவங்களுடைய செல்லிங் கண்டினியூஷனில் கரெக்டாக வந்து எல்லாரும் என்ன பண்ணாங்க, முக்கியமான துறைகள் சார்ந்ததில் எல்லாத்துலேயுமே நல்ல ஹையில் இருந்தவங்க எல்லாருமே ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு வெளியே போனாங்க. புரியுதுங்களா? இப்படி தான் இருக்கும். நீங்கள் என்ன டெக்னிக்கல் நல்லா இருந்தாலுமே அதிகமான மக்களுடைய மனநிலைமை எப்படி இருக்குது, அவங்க எங்கெங்கெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, என்ன திங்க் பண்ணுறாங்கன்றதுல தான் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் மார்க்கெட்டுடைய மொமெண்டம் போகும். ஸோ இப்போ ஒரு உச்சத்துக்கு போயிடுச்சுங்க, இப்போ எந்தெந்த துறையெல்லாம் டாப்பில் இருக்கிறாங்க இதையும் நீங்கள் கவனிக்கணும். ஒரு ஸ்டாக்கை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் பிக் பண்ணுறீங்கன்னா முதல் ரூல் நிஃப்டி, அதாவது இண்டெக்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா. ஏன் இண்டெக்ஸை கவனிக்கணும் அப்படின்னா, இண்டெக்ஸ் வந்து ஓவர் வாலட்டைல் பேனிக்காக இருந்தால் இது எந்த நல்ல ஸ்டாக்காக இருந்தாலுமே இறங்கிட்டு அதுக்கப்புறம் தான் மறுபடியும் மேலே ஏறும். ஸோ நம்ம அது முதல்ல வந்து புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஒரு ஸ்டாக்கை சூஸ் பண்ணுறீங்கன்னா முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் மார்க்கெட் எப்படி இருக்குது, என்டையர் மார்க்கெட் எப்படி இருக்குது, குளோபல் மார்க்கெட் எப்படி இருக்குன்றத முதல்ல பார்த்துக்கணும். ரெண்டாவது, நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க இல்லையா, என்ன ஸ்டாக்கை சூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஸ்டாக்குடைய துறை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஆட்டோ செக்டார்ஸ், அதாவது மாருதி, ஈஷர் மோட்டார்ஸ் அண்ட் டாட்டா டிவிஎஸ் மோட்டார், டாட்டா மோட்டார்ஸ்லாம் எடுக்கிறேன்னா, இப்போ அந்த ஸ்டாக் வந்து நல்ல பிரேக் அவுட்டில் இருக்குது, ஆல் டைம் ஹையில் இருக்குன்னா நான் போய் ஜஸ்ட் லைக் அது பிரேக் அவுட்னு எடுக்கக்கூடாது. அந்த துறை எப்படி இருக்குது ஓவரால் அப்படி. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட்டில் இந்த செல்லிங் ப்ரெஷர்ஸ் கண்டினியூ ஆகுது அப்படின்னா என்னென்ன துறை அதிகமான பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல வந்து பேங்கிங் செக்டார்ஸ். ஏன்னா பேங்க் செக்டார்ஸ் இப்போ பயங்கரமான பிரேக் அவுட் கொடுத்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க, ரொம்ப ஹையில் இருக்கிறாங்க. அடுத்து ஆட்டோ செக்டார்ஸ், ஸோ பிக்கஸ்ட் ஹையில் இருக்கிறவங்க. இப்போ இவங்களாம் என்ன ஆகுனா, இப்போ ஹையில் இருந்தால் பிரேக் அவுட் பண்ணி மேலே போகாதா அப்படின்றத தாண்டி ஒரு செல்லிங் ப்ரெஷர் வருது. இப்போ எல்லாருமே விற்க ஆரம்பிக்கிறாங்கன்னா எதில் விற்பாங்க, இப்போ ஆல்ரெடி ரொம்ப லோவில் இருக்கிற இடத்துலையோ நஷ்டத்தில் இருக்கிற ஸ்டாக்கை பெரிய ஆட்களை விற்க மாட்டாங்க. நல்ல லாபத்துல இருக்கிறதுல தான் விற்பாங்க. கரெக்டா? அப்ப லாபத்துல இருக்கிறது எது எதுன்னு பாத்தீங்கன்னா இப்ப பேங்க் செக்டார்ஸ், ஐடி, இது பேங்க் செக்டார்ஸ் அண்ட் ஆட்டோ செக்டார்ஸ் தான். இதே வந்து ரொம்ப லோல இருந்து இப்போ ஓரளவுக்கு மினிமம் ரெக்கவர் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ஐடி செக்டார், சிமெண்ட் செக்டார்ஸ் அண்ட் ரியாலிட்டி செக்டார்ஸ். ஸோ இப்போ இவங்கெல்லாம் இனி மார்க்கெட் ஒரு கட்டத்தில் இறங்கி மறுபடியும் பூம் ஆச்சுன்னா இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் தான் டாப்பில் இருக்கும். எப்போவுமே லோவில் இருக்கிறத நல்ல தரமான பங்குகளை வந்து ஃபைன் பண்ணி லோவில் பிடிக்கணும். ஹையில் இருக்கிறத எப்போவுமே ப்ராஃபிட் புக் பண்ணி நம்ம சேஃபாக வந்து கொண்டு போகிறதுக்கான முயற்சிகள் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட் லைக் இதில் வந்து ஹையில் இருக்குது, இது பிரேக் அவுட் அப்படின்லாம் எடுத்திங்கன்னா ஒரு நல்லா இருக்கிற மார்க்கெட்டில் ஏறும், எல்லா நாளும் உங்களுக்கு கை கொடுக்காது. ஸோ இதுதான் வந்து சக்ஸஸ் ஃபெயிலியர் ஆகிறதுக்கான முக்கியமான காரணம். இந்த சூச்சமத்தை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். அடுத்து ரெண்டாவது, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இப்போ இன்ட்ராடே ட்ரேடர் அண்ட் அதாவது ஸ்விங் ட்ரேடர். ஸ்விங்னா என்ன முதல்ல அப்படின்றத சொல்லிடுறேன். ஸ்விங் அப்படின்னா ஒரு குறிப்பிட்டு ஒரு ஒரு 10 நாளோ இல்லை மேக்ஸிமம் அது ஒரு ஒரு 1 மந்த்துக்குள்ளே, மேக்ஸிமம் ஒரு 20 டேஸ்க்குள்ளே வச்சுக்கோங்களேன், 20 to 30 டேஸ்க்குள்ளே ஒரு ஸ்விங் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஸ்டாக்கை வந்து பிரேக் அவுட் ஆகிற ஸ்டாக்குகளை வந்து நம்ம பயன்படுத்தி சூஸ் பண்ணணும். இதான் வந்து ஸ்விங் ட்ரேடிங். ஷார்ட் டேர்ம் அப்படின்னா மினிமம் 3 மந்த்லேருந்து 6 மந்த் வரைக்குமாவது ஹோல்ட் பண்ணணும். அதான் ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸு. அப்போ ஷார்ட் டேர்ம்னா கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல தரமான பங்கு என்ன காரணங்கள்னால வாங்குகிறோம், ரிசல்ட் வர எக்ஸ்பெக்டேஷனில் வாங்குறேன்னா இல்லை நியூஸை பேஸ் பண்ணி வாங்குறேனான்றதை நம்மளுக்கு தெரிஞ்சு அதை வந்து நம்ம வாங்கணும். ஓகேங்களா? இப்படி தான் வந்து பிரேக் அவுட்ஸை சூஸ் பண்ணணும். ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி வேலிடான ஸ்டாக் வந்து ஃபைண்ட் பண்ணணும். இதே வந்து நீங்கள் இன்ட்ராடே சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுக்கு இருக்கிற டைம் ஃப்ரேம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் 9:15 நம்மளுக்கு வந்து 3:20, 22 வரைக்கும் தான் இன்ட்ராடே டைமிங். ஸோ அந்த பர்டிகுலர் டைம் ஃப்ரேம்குள்ளே ஒரு ஸ்டாக் ஏறணும் அப்படின்னா அப்போ நிறைய நம்மளுக்கு வந்து பிரேக் அவுட்ஸ் அந்த சில விஷயங்கள்லாம் நம்மளை வந்து கவனிக்கணும். ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி சூஸ் பண்ணுங்கள். ஜஸ்ட் லைக் நான் வந்து இன்ட்ராடே பண்ணுறேன், பிடிஎஸ்டி பண்ணுறேன், இன்றைக்கி வாங்கினேன் நாளைக்கே எனக்கு ஏறணும், நாளைக்கு ஏறலைன்னா அப்செட் ஆகிறது, எனக்கு வாங்குறது வந்து என்றைக்குமே எனக்கு லக் இல்லை, நான் விற்றா தான் ஏறுது, நான் வாங்கினா தான் இறங்குது. ஸோ நம்மளுக்கு வந்து கரெக்டாக லோவில் பிடிக்க கற்றுக்கணும், ஹையில் விற்கிறதுக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த விஷயங்கள் தான் நம்மளுக்கு லேக்கிங்னா அப்போ அதுக்கான விஷயங்களை ஃபைண்ட் பண்ணுங்கள். முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நோட்டில் எழுதி பழங்க, பேப்பர் ட்ரேடிங் பண்ணுங்கள். ஸோ இல்லைனா வந்து அட்லீஸ்ட் ஒரு 2 ஸ்டாக் 3 ஸ்டாக் வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணது தொடர்ச்சி ஆரம்பிங்க. இந்த மாதிரி ப்ராக்டிஸ்லாம் பண்ணி அதுக்கப்புறம் சக்ஸஸ் போகிறது தான் வந்து உங்களுக்கு கை கொடுக்கும். சரிங்களா? வாங்க நம்ம டாபிக் குள்ளே போகலாம். ஸோ நான் எந்தெந்த வெப்சைட்ஸ் எல்லாம் பயன்படுத்தி நான் வந்து இன்ட்ராடேயில் ப்ராஃபிட், அதாவது இந்த ஸ்டாக்கை வந்து நான் சூஸ் பண்ணுறேன், பிடிஎஸ்டியாக இருக்கட்டும் இன்ட்ராடேலன்றதை. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எப்போவுமே மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து சூஸ் பண்ணுறது எக்கனாமிக்ஸ் டைம்ஸில் வந்து வீக்லி கெய்னர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு காலம் இருக்கும். எக்கனாமிக்ஸ் டைம்ஸில் கெய்னர்ஸ்னே போங்க. எக்கனாமிக்ஸ் டைம்ஸில் கூகுளில் போய்ட்டு கெய்னர்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா என்டையராக நீங்கள் எல்லா ஸ்டாக்கை மட்டும் சூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அது பிரேக் அவுட்ஸா இல்லையான்றதை நீங்கள் தான் வந்து ஃபைண்ட் பண்ணணும். ஸோ இந்த பிரேக் அவுட்டை கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கு வந்து நம்ம என்னென்ன பயன்படுத்தலாம் அப்படின்னா ஒரு ஆல் டைம் ஹை நியரில் வரப்போவோ இல்லை வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் காமிக்கிறேன். அது என்ன டைப் ஆஃப் பேட்டர்ன் ஆகுனா இருக்கட்டும், ட்ரையாங்கிள் பேட்டர்னாக இருக்கட்டும் இல்லை வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் டைப்ஸாக உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் ஆனாலும் சரி, எதுவாக இருந்தாலுமே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மார்க்கெட் இப்படி இருக்குது, இப்போ ஒரு ஸ்டாக் வந்து இப்படியே ஏறி இறங்கிட்டு வரான்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடம் பிரேக் ஆனால் நம்மளுக்கு என்ட்ரி, இந்த இடம் பிரேக், இந்த இடம் வந்து ஃபிக்ஸ் ஃபார் த ஸ்டாப் லாஸஸ், இல்லைனா இந்த ஸ்விங் லோ வந்து நம்ம ஸ்டாப் லாஸாக வச்சுருப்போம். டார்கெட் ப்ரைஸ் இதோடைய வாலட்டிலிட்டி, இது இந்த லென்த் இருக்குது இல்லையா, இதை தான் வந்து நம்ம டார்கெட்ஸாக வச்சு காமனாக பார்ப்போம். அப்போது இந்த இடம் பிரேக் அவுட்ஸ் ஆகிறப்ப சில நேரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்துட்டு திரும்பி கீழே போயிடுது பார்த்தீங்களா. அப்போ இது எப்படி பிரதர் இந்த ஃபால்ஸ் பிரேக் அவுட் அப்படின்னு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா 2 பர்பஸ் வச்சு மேக்ஸிமம் நம்ம ஓரளவுக்கு தான் கண்டுபிடிக்க முடியும். ரொம்பலாம் 100% எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது, மேக்ஸிமம் ஒரு 60% பார்க்கலாம். அப்போனா ஃபஸ்ட்டு ரூல் என்ன பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் ஆகிறப்ப ஸ்ட்ராங் கேண்டில்ஸ், ஏதாவது இந்த ஹேமர் பேட்டர்ன், ஹேங்கிங் மேன் பேட்டர்ன்ஸு இல்லைனா வந்து டோஜி டைப் ஆஃப் பேட்டர்ன்ஸு, இந்த மாதிரி நல்ல ஒரு ஸ்ட்ராங் புல்லிஷான பேட்டர்ன்ஸ்லாம் ஃபார்மேஷன் ஆகுதான்னு பார்க்கலாம். ரெண்டாவது வால்யூம்ஸ், ஹியூஜ் வால்யூம்ஸோடவே இந்த பிரேக் அவுட்ஸ் கொடுக்குறப்ப இது இப்படி வரும் வால்யூம்ஸு, இது இறங்குறப்ப இப்படி கீழே போயிருக்கணும், அப்புறம் மறுபடியும் மேலே வரப்போ அப்படியே கீழே போகிறப்ப அப்படியே மேலே வரப்போ இப்போ ஹியூஜ் இப்போது இப்படி போகணும். ஸோ வால்யூம்ஸ் ப்ளஸ் இந்த கேண்டில்ஸ் ஏதாவது ஸ்ட்ராங் பிரேக் அவுட்ஸ் கொடுக்குறப்ப தான் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். அதுக்கு மீறிய பிரேக் அவுட் ஆகுதுன்னா அது நம்ம வந்து சரியான பங்காக இருந்திருக்காது. அந்த துறை ஏதாவது சொல்கிறேன் இல்லையா, ஃபஸ்ட்டு நிஃப்டி நல்லா இருக்கணும், நம்ம சூஸ் பண்ணியிருக்க ஸ்டாக்குடைய செக்டார்ஸுடைய ட்ரெண்டு நல்லா இருக்கணும் அப்படின்னா டெஃபினட்டாக அது பிரேக் அவுட்ஸ் கொடுத்துட்டு மேலே போய்கிட்டே இருப்பான். ஸோ இதெல்லாமே வந்து காமன் ரூல் நண்பர்களே. ஸோ இப்போ வந்து இது வந்து பாருங்கள் என்எஸ்சி சைட்டில் இருக்கக்கூடியது. ஸோ இதில் வந்து டே வைஸ், வீக்லி வைஸ், மந்த்லி வைஸ், 3 மந்த் ஒன்ஸ், 6 மந்த் ஒன்ஸ், 1 இயர், இதுக்கான break out. So ஒரு வருஷத்துல நல்ல break out கொடுத்த சில பங்குகள் Bank of Baroda, Canpin Home Trend, M and M, Coal India, Tata Motors, BHL, இது எல்லாமே உங்களுக்கு டிஃபால்ட்டா காமிக்கும். So இந்த பங்குகள் எல்லாமே எடுத்து இதுல என்னென்ன டைப் ஆஃப் break outs நடந்துருக்கு. So அடுத்து இது எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இல்லையா? அப்போ பவர் செக்டார், ஸோ பவர் செக்டாரோட ட்ரெண்ட் எப்படி இருக்கு? டாடா எலக்ட்ரிக் நம்ம கண்டினியூஸாக பார்த்துட்டே இருக்கோம். குஜராத் ஃப்ளோரோகெமிக்கல்ஸ், HAL, இந்தியன் ஹோட்டல்ஸ், VBL, இது எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்து ஃபைன் பண்ணி ஸோ இது பிரேக் அவுட் வந்து பெஸ்ட்டாக இல்லையா அப்படின்றத வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் மேனுவலாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும் உட்காந்து. ஜஸ்ட் லைக் இது ஏறுதுன்னு அப்படியே போய் நாளைக்கு பிளைண்டாக எடுத்துடக்கூடாது. இது பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஃபைன் பண்ணி என்ட்ரி எடுக்கணும். ஸோ இது வந்து நான் பயன்படுத்தக்கூடிய ஃபஸ்ட்டு வெப்சைடு. அண்ட் ரெண்டாவது வெப்சைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கேஜ். நான் ஒவ்வொரு முறையும் சொல்கிறது தான், ஸ்டாக்கேஜ் வந்து ரொம்ப ரொம்ப பிகினர்ஸுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நண்பர்களே. இந்த ஸ்டாக்கேஜில் ஜஸ்ட் எல்லாமே நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலே இந்த மாதிரி வந்துடும். ஸ்டாக்கேஜில் போயிட்டு ஸ்டாக்கேஜ் ஸ்க்ரீனர்ஸ் அந்த மாதிரி போடுங்க. ஸ்டாக்கேஜ் ஸ்க்ரீனர் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாலே வந்துடும். ஃபஸ்ட்லேயே இருக்கும் பாருங்கள் இந்த ஸ்கேனிங் ஸ்க்ரீனர்ஸ். இதில் போயிட்டு நீங்கள் கேண்டில் ஸ்டிக்காக இருக்கட்டும், இல்லை பிரேக் அவுட் ஆகக்கூடிய சம் டெக்னிக்கல் பிரேக் அவுட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே இதிலே நீங்கள் பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள் ப்ரைஸ் ஆக்ஷன் வைஸ், வால்யூம் அண்ட் டெலிவரி ஸ்கேனர்ஸ், டெக்னிக்கல் ஸ்கேனர்ஸ், ஃபண்டமெண்டல், ஃபியூச்சர் ஆப்ஷன்ஸ், கேண்டில் ஸ்கேன்ஸ். இப்போ கேண்டில்னா இப்போ புல்லிஷ் கேண்டில் இப்போ வந்து நம்ம சொல்லுவோம் இல்லையா, இந்த மார்பவுசு அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான ஒரு இது வந்து ஒயிட்டில் இருக்குது இல்லையா, இதே மாதிரி ரெட்டில் இருந்ததுன்னா அது வந்து பேரிஷ்கான இதுவே. ஸோ இப்போ அந்த மாதிரி அடிப்படையில் எந்தெந்த பங்குகள் ஸ்ட்ராங்காக வந்திருக்கு அப்படின்றத ஸோ இது ஜஸ்ட் நீங்கள் கூகுள் மாதிரி இது நார்மலாக லாகின் மட்டும் பண்ணிக்கிங்க. ஸோ அந்த மாதிரி எந்த பங்குகளும் இன்றைக்கி அந்த ஸ்டாக்கில் வைக்கல. இதே வந்து அதேமாதிரி புல்லிஷில் ஏதாவது ஒரு ஸ்டாக் ரிவர்சல் ஆகிருக்குன்னா ஹேமர், புல்லிஷ் என்கில்ஃபிங், டோஜி இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதில் இப்போ ஹேமர் டைப்பில் ஏதாவது ஸ்டாக் வந்திருக்கா, எந்த ஸ்டாக்? ஏன்னா மார்க்கெட் வந்து ஹெவி ஃபால் வெள்ளிக்கிழமை. ஸோ அப்போ மோஸ்ட் ஆஃப் வந்து நம்மளுக்கு பேரிஷில் தான் இருந்திருக்கும் இல்லையா. அப்போ நம்ம பேரிஷில் போய் பார்ப்போம். இங்கே பாருங்கள் கீழே இருக்குது பாருங்கள் பேரிஷ். ஓ மை காட், ஓகே கீழே பாருங்கள் கேண்டில் ஸ்டிக்ஸில் பேரிஷ் கேன்ஸ். இதில் போயிட்டிங்கன்னா இப்போ அதே மாதிரி பிளாக் வைஸில் என்னென்ன ஸ்டாக்லாம் வச்சுருக்கீங்க பார்த்தீங்கன்னா, இது வந்து கேண்டில் லாஸ்ட்டாக அந்த டேயில் க்ளோசிங்கான கேண்டில்ஸ் எவ்வளோ பெரிய பெரிய கேண்டில் பாருங்கள், க்ளோசிங் தெரியுதா, லாஸ்ட் கேண்டில்ஸ். ஸோ இந்த ஸ்டாக்லலாம் வச்சுருக்கு அப்படின்றத அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஸ்டாக்கெல்லாம் எடுத்து நீங்கள் வந்து ட்ரா பண்ணி பார்த்துக்கலாம். இது ரியாலிட்டியாகவே ஒஸ்ட்டு ஸ்டாக்கா இல்லையான்றதை நீங்கள் வந்து இதில் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். இதில் வந்து கேண்டில் ஸ்டிக்ஸ் இருக்கும். அண்ட் அதே மாதிரி டெக்னிக்கல் பிரேக் அவுட்ஸு, வால்யூம்ஸ் அண்ட் இதில் பிரேக் அவுட்ஸ் நடக்கிறது, வால்யூம் டெலிவரி ஸ்கேன்ஸில் ஹை டெலிவரி பர்சன்டேஜ் ஸ்டாக் என்னென்னலாம் வந்திருக்கு அப்படின்றதெல்லாம் நீங்கள் போய் இதில் வந்து பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டாக்காக எடுங்க நண்பர்களை, எடுத்து பார்த்து நீங்கள் வந்து ஃபைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இது ஒரு வே ஆஃப் மெத்தடு. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா மணி கண்ட்ரோல். ஸோ எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய வெப்சைட் வந்து மணி கண்ட்ரோலில். இந்த மணி கண்ட்ரோலில் வந்து மார்க்கெட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே ஹோம் பேஜ் இருக்கும். இந்த ஹோம் பேஜை கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு சின்ன ஒரு டேப் மாதிரி ஒரு ஐக்கான் மாதிரி வரும். நீங்கள் வேறு எந்த இதெல்லாம் ரொம்ப ஃப்ரீ வெப்சைட் நண்பர்களே. இப்போ இது மாதிரி போயிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக லோடிங்கில் இருக்குது. அதை வந்துருச்சு பாருங்கள். இது ஒரு டேப் இது மாதிரி தெரியுது இல்லையா ஐக்கானு. இதை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லியும் நடக்கக்கூடிய மார்க்கெட்டுடைய எல்லா அப்டேட்ஸு, என்னென்ன ஸ்டாக்ஸ் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்கன்றது இருக்கும். அண்ட் டெக்னிக்கலாக சில பேர் இந்த பிவோட்ஸ் எல்லாம் பயன்படுத்துவாங்க இல்லையா, அதுக்கான டேப் காலம்ஸ் அண்ட் எல்லாமே இதில் இருக்கும். இதில் டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் புல்லிஷான பிரேக் அவுட் ஆகிருக்கக்கூடிய சில பங்குகள் அதானி டிரான்ஸ்மிஷன், ஸ்கேம்ஸு, மகேந்திரா லைஃப், ஆஸ்ட்ரா மேரிகோ அண்ட் பவர் மேக்கப். ஸோ இதெல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா போயிட்டு வந்து மேனுவலாக நீங்கள் வந்து ஸ்டாக்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். இப்போது நான் வந்து என்ன ஃபைன் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ வந்து அதானி என்டர்பிரைசஸ்ஸு, கேம்ப்பு அண்ட் மகேந்திரா லைஃபு அண்ட் ஆஸ்ட்ரோ மைக்ரோ. சரி ஓகே, நம்ம மகேந்திரா லைஃப் ஏன்னா அதானி என்ட்டு இதெல்லாமே வந்து தொடர்ச்சியாக நம்ம போட்டுகிட்டே வரும். ஸோ அது ஆல்ரெடி நல்ல பிரேக் அவுட்டில் இருக்குது, நம்ம அதை பற்றி சொல்லணும் இல்லை. ஸோ அதை தாண்டி கீழே இருக்கிற சில ரெண்டு ஸ்டாக்கை பார்த்துடலாம். ஒன்று வந்து ஆஸ்ட்ரா மைக்ரோ பார்த்தோம் இல்லையா. இப்போது ஆஸ்ட்ரா மைக்ரோவேவ் ப்ராடக்ட்ஸ்ன்னு இருக்கு இல்லைங்களா. wave products. So this is day chart. So எப்பவே first weekly la analyze பண்ணுங்க. Weekly wise இந்த ஸ்டாக் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொன்னேன் இல்லையா, first ஒரு ஸ்டாக் பிக் பண்றப்ப நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், முதல்ல வால்யூம்ஸ் தெரிஞ்சுக்கணும். இங்க பாருங்க, இது first breakout, it's all time near breakout la இருக்காங்க. ரெண்டாவது இந்த ஸ்டாக் so few இதுவாவே பாத்தீங்கன்னா consolidation குள்ளேயே performance. என்ன நடந்துருக்கான்னு முதல்ல கவனிங்க. நம்ம எந்த இடத்துல எடுக்கணும், என்ட்ரி எடுக்கணும்னு முதல்ல பார்க்காதீங்க, கவனிங்க எங்கெங்க ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுன்னு பாருங்க. ரெண்டாவது இந்த ஸ்டாக்கை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. இங்க பாருங்க, மல்டிபிள் டைம் சப்போர்ட் எடுத்துட்டு மார்க்கெட் மேலே போயிருக்கு, மல்டிபிள் டைம் ரெசிஸ்டன்ஸ், பட் இந்த ரெசிஸ்டன்ஸை மல்டிபிள் டைம் ரெசிஸ்டன்ஸை ஆஸ்ட்ரோ மைக்ரோ பிரேக் அவுட் பண்ணியிருக்காங்க வித் ஹியூஜ் வால்யூம்ஸ். இங்கே பாருங்க, இறங்குனப்போ இப்படி ஏறி வால்யூம்ஸ் கொடுக்கணும் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், இறங்குறப்போ இப்படி ஏறி உங்களுக்கு வால்யூம்ஸ் கொடுத்துக்கணும். ஸோ வால்யூம்ஸ் வைஸ் சூப்பர் அண்ட் நல்ல ஸ்ட்ராங் பிரேக் அவுட்ஸு. அண்ட் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா இது நம்ம லைக் கப் அண்ட் ஹேண்டில் மாதிரி கூட பார்க்கலாம், ஓகேங்களா, கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன்ஸ். ஸோ சூப்பர் பிரேக் அவுட்ஸ்க்கு இதில் கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் நம்ம ஃபைண்ட் பண்ணுறதுக்கு இதெல்லாம் ரொம்ப உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். அடுத்து அதே மாதிரி மகேந்திரா லைஃப் இப்போ எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா உங்களுக்கு ஃபைண்ட் பண்ணுறதுக்கு. இதெல்லாம் பாருங்கள், ஒன்றும் இதெல்லாம் ரொம்ப ஹைட் பண்ணி இதுக்கு காசு வாங்கி தான் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது நண்பர்களே. ஸோ நம்ம ஒரு விஷயம் சொல்லிடுறேன், நம்ம சேனல் நிறைய நண்பர்கள் கேட்ட விஷயம், பிரதர் ஏன் பெய்டு இதுன்னு வைக்க மாட்டீங்க, அண்ட் அதே மாதிரி நிறைய பேர் எனக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கெல்லாம் கேட்குறாங்க நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறதுக்கு. பட் எனக்கு மெயினாக இந்த கிளாஸே பார்த்தீங்கன்னா நான் பிகினஸ்க்காக தான் வைக்கிறேன். அதே நம்ம ஃப்ரீயாக சொல்லி கொடுக்குறப்ப நிச்சயமாக அவங்களால அந்த கான்சன்ட்ரேஷனோட கவனிக்க முடியாதுன்ற ஒரு காரணம் தான். ஸோ நான் இந்த மற்ற சேனல்ஸை ப்ரொமோட் பண்ணுறதுக்கோ இல்லை மற்ற ப்ராடக்ட்ஸ் ப்ரொமோட் பண்ணுறதுக்கோ எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. பட் ஆனால் யாராவது இந்த அநாத ஆசிரமங்கள் இல்லை குழந்தைங்க எஜுகேஷன்ஸ்க்காக ஒரு இது மாதிரி, ஏன்னா சில கிராமங்கள் இப்போ சிட்டியில் இருக்கிறவங்களுக்குலாம் இப்போ நிறைய தெரியுதுனால நிஜமாலே ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் பண்ணுறாங்க. ஆனால் கிராமங்கள்லேயும் ரொம்ப பின்தாழ்பட்ட ரொம்ப படிக்கிறதுக்கே கஷ்டப்படுற சில குழந்தைகள் இருக்கிறாங்க, அதுக்கெல்லாம் சில காப்பங்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்க உதவி பண்ணுறதுக்கு ஆட்கள் இல்லைன்றதெல்லாம் நான் ஏதோ கேள்விப்பட்டேன். ஸோ அந்த மாதிரி இங்கே பார்க்கக்கூடிய நண்பர்கள் சில கிராமங்களில் இதெல்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா தயவுசெய்து அவங்களுக்கு உதவி பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறப்போ அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர்ஸ் இதெல்லாம் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நிச்சயமாக நம்ம டீம் காண்டாக்ட் பண்ணி அவங்களோட பேசி அவங்களுடைய நிஜமாலே இது இருக்கா அப்படின்றத நாங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு டெஃபினட்டாக அவங்கள பற்றினி நம்ம சேனலில் நான் வீடியோஸ் போடுறேன். ஸோ உதவி பண்ணணும்னு நினைக்கிற நண்பர்கள் அந்த ஊரில் இருக்கட்டும் இல்லை அவங்களுடைய காண்டாக்ட்ஸை கொடுத்தாலே போதும். நீங்கள் நிஜமாக உதவி பண்ண மனப்பான்மை இருக்கிற நண்பர்கள் தாராளமாக நீங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். குழந்தைங்க எஜுகேஷனாக இருக்கட்டும், சாப்பாடாக இருக்கட்டும், எவ்வளோ பேர் ஒரு நாள் உணவு நம்மளுக்கு ஈஸியாக இருக்குது, அது நிறைய பேர் கிடைக்காம எத்தனை பேர் கஷ்டப்படுறவங்களும் இருப்பாங்க. ஸோ எனக்கு அந்த மாதிரி பண்ணணும் தான் எனக்கு ஆசை. ஸோ இதெல்லாம் ப்ரொமோட் பண்ணி, ஏன்னா நான் ட்ரேட் பண்ணுறேன். ஸோ எவ்ரி மந்த் என்ன பண்ணுமோ என்ன வீக் பண்ணுமோ எனக்கான ப்ராஃபிட்ஸ் எனக்கு நம்ம அன்ன புண்ணியத்தில் கிடைக்கிது இல்லையா, நம்ம போய்ட்டு இதுக்குன்னு தனியாக பண்ணணும் அப்படின்றது எனக்கு அந்த தாட்ஸ் இல்லைங்க. ஸோ அதனால் ஹெல்ப் பண்ண நிஜமாக எது பண்ணணும்னு நினைக்கிற நம்பர் பண்ணுங்கள், நிச்சயமாக நான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறேன், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி எடுத்து நீங்கள் ஃபைண்ட் பண்ணிக்கலாம் நண்பர்களே மணி கண்ட்ரோல் சைட்டில். சரி, அடுத்து அந்த மகேந்திரா லைஃப் தான் பார்க்குறோன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அதை மட்டும் பார்த்துடலாம். மகேந்திரா அண்ட் மகேந்திரா, மகேந்திரா ஃபினான்ஸ், மகேந்திரா லைஃப் ஸ்பேஸ் டெவலப்மெண்ட்ஸ் பாருங்க. ஓகே, ஸோ என்ன ப்ரைஸில் லாஸ்ட்டு க்ளோசிங் 476 சம்திங்கில் க்ளோசிங் வச்சுருக்கிறாங்க. ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு இது வீக்லி சார்ட்டு. ஆக்சுவலாக இது என்ன துறை, இந்த துறை எப்படி இருக்குன்றதையும் நம்ம பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா. ஸோ இப்போ ஆக்சுவலாக அந்த ஹோட்டல் செக்டார்ஸு சில என்டர்டைன்மெண்ட் செக்டார்ஸ் வைஸ் எல்லாமே நல்லாவே தான் மூவிங் கொடுத்துட்ருக்காங்க மகேந்திரா லைஃப். ஸோ ஒரு துறை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க, இது என்ன செக்டார்னு எனக்கு தெரியல பிரதர் அப்படின்னா, ஸோ நீங்கள் மணி கண்ட்ரோல்லையே அந்த ஸ்டாக்கை கிளிக் பண்ணிங்கன்னா அதோடைய கம்ப்ளீட் டேட்டாஸ் அவனே கொடுத்துருவான், இது என்ன துறை சார்ந்த நிறுவனம் அப்படின்றது. இப்போ மகேந்திரா லைஃப் சயின்ஸ் அப்படின்னா இது எனக்கு தெரிஞ்சு இது கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டார்ஸ், ஓகேங்களா. இப்போ தான் நம்ம பார்த்துருந்தோம் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸு சிமெண்ட்ஸ் இதெல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா ரியாலிட்டி வைஸில். ஸோ இப்போ அது சார்ந்த துறை அப்படின்றப்போ ஸோ ஓகே பார்ப்போம். ஸோ ஓவராலாக ஹையர் லோ ஃபார்மேஷனில் கண்டினியூஸாக ஒரு சேனல் வைஸ் போயிட்டுருக்காங்க, அந்த ஹியூஜ் வால்யூம்ஸோடவே ட்ரேடிங் நடந்துட்டுருக்கு. ஸோ இந்த ஆல் டைம் ஹை, இந்த ஹையை கிராஸ் ஆச்சு அப்படின்னா நிச்சயமாக நம்ம அடுத்து இதை ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணி இதெல்லாம் பார்க்கலாம். இந்த ட்ரெண்ட் லைன் அகைன் பிரேக் அவுட் ஆகிறப்ப நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பிரேக் அவுட்ஸை நீங்கள் ஃபைண்ட் பண்ணிக்கலாம் நண்பர்களே. அடுத்து நான் பயன்படுத்தக்கூடிய வெப்சைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் பயன்படுத்தக்கூடிய அலைஸ் ப்ளூ வெப்சைட். இந்த அலைஸ் ப்ளூ வெப்சைட்டை ஸ்க்ரீனர்னு ஒன்று இருக்கும் நண்பர்களே. அலைஸ் ப்ளூடைய லிங்க்கு நம்ம டெலிகிராம்லேயே இங்கே பாருங்கள் Alice Blue கொடுத்துருப்பேன். இதை click பண்ணி நீங்க ஓபன் பண்ணிக்கலாம். தமிழ் ஆளுங்கள் தான் என்ன ஒரு குவரிஸ்னாலுமே டெஃபினட்டா உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. சோ அதனால தாராளமா Alice Blue உடைய லிங்கை click பண்ணி உங்களுக்கு Demat account ஓபன் பண்ணுங்க. இந்த Alice Blue ல buy and sell லிங்க் பத்தி ஆல்ரெடி நான் நிறைய வீடியோஸ் நம்ம பிளேலிஸ்ட்ல போட்டுருக்கேன். அப்படி உங்களுக்கு சந்தேகம் இருக்கு அப்படினா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் அது எப்படின்னு நான் வர வாரங்கள்ல நான் வீடியோஸ் போடுறேன். இப்போ பாருங்க Alice Blue ல ஸ்கிரீனர்னு ஒரு காலம் இருக்கும். இங்க click பண்ணீங்கனா daily gainers, daily losers, most active volumes, volume shockers, upper circuit, lower circuit, return on investments நல்லா கொடுத்திருக்க ஸ்டாக் 52 weeks break அந்த ஹை break ஆயிருக்க கூடிய சில பங்குகள் எது இதெல்லாம் பார்த்து பாருங்க. இதுல வந்துருக்கு பாருங்க என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் அந்த கேம்ப்ஸ் அங்க பார்த்தோம் இல்லையா நம்ம மகேந்திரா லைஃப், மாரிகோ எல்லாமே ஆஸ்ட்ரா மாரிகோ எல்லாமே வந்திருக்கு பாருங்க. So இதுல நீங்க பாத்துக்கலாம் 52 weeks low இது வந்து உங்களுக்கு வந்து டைமிங்ல நீங்க வந்து ஸ்டாக்க चूஸ் பண்றதுக்கு பயனுள்ளதா இருக்கும். So நீங்க இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் இந்த வெப்சைட்டை பயன்படுத்தலாம். And ஃபைனலா லாஸ்ட் வெப்சைட் பாத்தீங்கன்னா சார்ட் லிங்க். இந்த சார்ட் லிங்க் வந்து நீங்க பிரேக் அவுட் ஸ்டாக் எடுக்கலாம். எது வேணாலுமே பாத்துக்கலாம். இப்ப சார்ட் லிங்க்ல வந்து நான் பிரேக் அவுட் ஸ்டாக் எனக்கு வேணும் அப்படினா இப்போ வந்து break out stocks அப்படினு கொடுத்தேன்னு வெச்சுக்கங்களே. சார்ட் லிங்க் போட்டு break out கொடுத்தனா சோ மேக்ஸिमम பாசிட்டிவ்ல break out ஆன பங்குகள் இதல வரும். சோ நீங்க அதை எடுத்துட்டு இப்போ நான் சொன்ன மாதிரி மேனுவலா நீங்க வொர்க் அவுட் பண்ணனும். ஓகேங்களா? இப்போ பாருங்க இதுல இவங்க சில பங்கு லாங் கொடுத்திருக்காங்க பாருங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி சில பங்கு பாருங்க ஆஸ்ட்ரா மாரிகோ and இதல வந்து என்னென்ன பங்குகள்லாம் வந்திருக்கு அப்படின்றதை எடுத்து நீங்க ஒவ்வொண்ணா இப்போ நான் சொன்ன மாதிரி மேனுவலா சார்ட் வந்து டிரா பண்ணி பாத்தீங்கனாலே உங்களுக்கு கிளியர் கட்டா வந்து புரிஞ்சிரும். சோ எல்லாமே நீங்க வந்து சர்ச் பண்ணிக்கலாம். இங்க அதுக்கான ஃபார்முலாஸ் கொடுத்திருப்பாங்க. என்ன அடிப்படையில அதை சூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றதையும் நீங்க வந்து இது அடிப்படையில நீங்க வந்து ஃபைண்ட் பண்ணிக்கலாம் நண்பர்களே. சோ ரொம்ப ரொம்ப நன்றி. நிச்சயமா இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன். எப்படி வந்து ஒரு ஸ்விங் ட்ரேடிங் எடுக்கலாம் அப்படின்றதும் சோ இதெல்லாம் வந்து மேக்ஸிமம் 10ல இருந்து 20 நாள் நல்ல மொமெண்டமா இருக்கும். இந்த மாதிரி பிரேக் அவுட் ஆனா மட்டும் என்ட்ரி எடுங்க. ஜஸ்ட் லைக் இப்போ பாத்துக்கிறீங்களா பார்த்த உடனே என்ட்ரி ஆகக்கூடாது. இந்த ஹையை பிரேக் ஆனாலோ இல்லை ஸ்ட்ராங் இந்த மறுபடியும் இந்த பிரேக் அவுட்டுக்கு இந்த ட்ரெண்டுக்கு மேலே ஒரு புல்லிஷ் கேண்டில் க்ளோசிங் வச்சாலோ அப்போ தான் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஜஸ்ட் லைக்னு உடனே காமிச்சிட்டாங்களேன்னு வாங்கினா கீழே இறங்கி இப்போ இந்த மாதிரி ஸ்டாக்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா லோவா ஹையா மறுபடியும் ஒரு லோ கொடுக்குறான் மறுபடியும் ஹை ஒரு லோ ஹை பாருங்க. அப்போ என்னன்னா இப்போ திரும்பி இந்த ஹையை பிரேக் ஆகலைன்னா இங்கே வந்துட்டு மறுபடியும் மேலே போவோம். அப்போ இங்கே போய் நீங்கள் பிடிக்கலாம் ஆப்பர்ச்சுனிட்டி. இங்கே போய் பிடிக்கணும். இந்த இன்பிட்வீன்லாம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு லாஸ் ஐயா இருக்கும். கீழே போய் வாங்குங்க. மேலே போய் கொஞ்சமாக ப்ராஃபிட் புக் பண்ணி வெயிட் பண்ணுங்கள். பிரேக் ஆகிறானா பாருங்கள். இல்லையா இந்த இடத்துல விற்றுருங்க. கொஞ்சமாக இந்த லெவலில் வரப்போ விற்றுருங்க. மறுபடியும் கீழே வரப்போ பை பண்ணுங்கள். அடுத்து எப்போ ஸ்ட்ராங் பிரேக் அவுட் வரானோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஹோல்ட் பண்ணிக்கிறது என்னவோ நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். அந்த மாதிரி பயன்படுத்திங்கன்னா நிச்சயமாக வந்து சக்ஸஸ் பண்ணலாம் நண்பர்களே. நீங்கள் இன்சூரன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற நண்பர்கள் ஸோ நம்மளுடைய வாட்ஸ்அப்க்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இன்சூரன்ஸில் கேரண்டீடான ரிட்டர்ன்ஸு அந்த டேர்ம் இன்சூரன்ஸு எல்லாமே வந்து நம்ம டீம் வந்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் பார்த்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம் நண்பர்களே. ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்கும். தேங்க்யூ. நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். நன்றி. தேங்க்யூ வெரி மச். கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க நண்பர்களே. நன்றி.